எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் ஆட்டோ 8:30 ஆட்டோ எடுத்துருவேன். நான் எந்த வேலையாக இருந்தாலும் 8:30 முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பி 7 வீட்டுக்கு போய் நைட்டுக்கு உண்டானதை எல்லாத்தையும் இங்கேருந்து வாங்கிட்டு போய் நைட்டுக்கு உண்டானதை மறுநாள் காலையிலக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். அதுக்காக வந்து எனக்கு ஆள்லாம் எனக்கு பக்க பலமெல்லாம் யாரும் கிடையாது, எல்லாமே நான் தான் பண்ணிக்குவேன். வீட்டில் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் வந்து பண்ணுவேன். நான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து விளையாட்டாக தான் அந்த ட்ரைவிங் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் வந்து பிற்காலத்தில் வந்து இதுவே எனக்கு வாழ்க்கையாக அமையன்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அதுக்கப்புறம் லைசன்ஸும் எடுத்துகிட்டு எப்படி ரோட்டுக்கு வந்து வண்டி ஓட்டணுன்ற ஒரு பயத்தினால வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். வீட்டில் வீட்டுங்களில் போய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன். டிரைவிங் தெரியும், லைசன்ஸ் இருக்கு கையில், ஆனால் வெளியில் வந்து ஓட்டுறதுக்கு பயம். மெயினாக வந்து லேடிஸை பார்த்தா வந்து பயப்படுவாங்க. இந்த மாதிரி வந்து பப்ளிக் சர்வீஸ்லலாம் யாரும் வந்து விளையாட மாட்டாங்க. ஸ்மோக் பண்ணுறதா கூட எங்கள் கையில் கேட்டு தான் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா பேசும்போதே எங்களுக்கு ஸ்மெல் தெரிஞ்சதுனாக்கா இல்லை நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க வேண்டாம் ஏற வேண்டாம்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சில நேரத்தில் அந்த மாதிரி ஏறிட்டாங்கன்னா கூட இருக்கிற இடமே தெரியாது, கரெக்டாக இறங்கி போயிடுவாங்க அவங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் ரொம்ப கும்பலாம். கிண்டல் கேள்வி பண்ணுறவங்க எங்கள் தொழிலாளர்கள் தான் கிண்டல் கேள்வி பண்ணுவாங்க. ரொம்ப என்னடா இது, இவங்கெல்லாம் ஆட்டோ ஓட்ட வந்துட்டு நம்ம குழப்பம் வந்து கெடுக்குதுங்களேன்னு சொல்லிட்டு வண்டி இடிக்கிற மாதிரி வருது, கிட்ட வந்து ஆர்ன் அடிக்கிறது, ரொம்ப வந்து சேட்டெல்லாம் பயங்கரமாக சேட்டை பண்ணுறது, இது மாதிரிலாம் இருந்தாங்க. பெண்கள்லாம் இந்த ஆட்டோ டிரைவிங் தான் இதுதான் கால் டாக்ஸியில் கூட பெண்கள் இப்போ வந்துட்டாங்க. இப்போ கால் டாக்ஸி ஓட்டுறது கூட என் கூட வண்டி ஓட்டணுங்களா இப்போ கால் டாக்ஸி ஓட்டுறாங்க. பெண்கள் வந்து எந்த தொழிலையுமே விட்டு வைக்கல, எல்லா இடத்துலையும் அவங்க வந்துட்டாங்க. அவங்க இப்போ எதையும் வந்து பர்டிகுலராக இதுதான் வந்து நம்ம சொல்ல முடியாது, பெண்கள் இல்லாத கிடையவே கிடையாதுப்பா எல்லாத்துலேயும். இப்போ ஒரு இதில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தா கூட ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்டர் இவங்கள தவிர மீது எல்லாமே இப்போ பெண்கள் தான். எங்கே பார்த்தாலும் இப்போ பெண்கள் 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 இல்லாத இடமே கிடையாது. ஆண்கள் தான் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நான் இந்த வேலையை வந்து விரும்பி ஏற்றுக்கிட்டேன். வீட்டோட சூழ்நிலை சரியில்லாதனால சரி பெண்கள் வெளியில் வந்தால் தான் சரி கட்ட முடியும்னு சொல்லிட்டு இந்த லைனை நான் தேர்ந்தெடுத்து இத்தனை வருஷம் இதில் தாக்கம் பிடிச்சாச்சு.